பைல்வான் பேசுறது அவர் அவர் பேசுறத கூட நான் கேட்டது கிடையாது. அவருக்கு என்னையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, சில சமயங்கள் அவர் பைல்வான்ங்கிறது யாருங்கிறது எனக்கு தெரியாது, அவரை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அவர் ஏதோ பயங்கரமாக பேசுகிறாருன்னெலாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நீயும் மோசமாக பேசுகிறியாங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டும் வந்தது ஒரு தடவை. ஆக அவர் ஏதோ மோசமாக பேசுகிறாருங்கிறது தெரிஞ்சுது எனக்கு. அந்த அளவுக்கு நாமளும் போயிட்டுருக்கோம் போட்டிருக்குங்கிறது எனக்கு அடுத்தது தெரிஞ்சுது. பொதுவாகவே என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்டயே நான் பேசியிருக்கேன். நடிகர் நடிகைகளை பற்றி கேட்கும்போது நான் கிளீனில் சொல்கிறேன். அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் சினிமாவில் போய் உட்காடுறேன். நல்லா நடித்தா நல்லா நடிச்சிருக்கேன், நடிகலான என்ன நாசமாக போக என்ன தான் நடிச்சு கொடுத்த காசு தண்டமாக போச்சுட்டு நான் பாட்டுக்கு கந்திச்சு போட்டு. அவ்வளோதான் என்னுடைய கனெக்ஷன் வித் ஆக்டர்ஸ். இப்போ உங்களை பற்றி நான் பேசுகிறேன்னு நினச்சிங்க அது கேஸ் தான். எவ்வளோ ஆகுது ஒரு வழக்குகள் போட்டிருக்கு, மான நஷ்ட வழக்கு போடுவேன் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்களே. ஏன்னா கோர்ட்டை சந்திப்பேன், டிஃபமேஷன் கேஸு அது இருக்குது இல்லை, அது போடலாமே. டிஃபமேஷன் கேஸ் போடும்போது ரெண்டு பேரும் வந்து நிற்கணும். டிஃபமேஷன் பண்ணுற அளவுக்கு உன் பேரை எப்படி ஒரு கெடுத்தாருங்கிறது அவங்க குற்றம் சாட்டுறவங்க சொல்லணும். குற்றம் சாட்டப்பட்டவனதுக்கு அதுக்கு மறுப்பு அதுக்கு பதில் அளிக்கணும். யாரோ ஒரு நடிகர் வந்து விவகாரத்து பண்ணிட்டாருன்னு வந்து கேட்டாங்க, அவங்க தனிப்பட்ட விஷயத்தை நான் எங்கே பேசணும்னு. எடுத்தடுப்பில் ஒருத்தர் வந்து உங்கள் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த நடிகர் வந்து விவாகரத்தை பண்ணி விட்டார் இதை பற்றி அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படியே அதான் இன்றைக்கி காலையில் சூரியன் வந்து வரவே இல்லையா, 12 மணி வரை சூரியனே காணும், இந்த விவாகரத்தை நடந்து போச்சார். 4வது தெருவில் இருக்கிற முனுசாமி அவங்க ஒய்ஃபு சாரதாம்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன் அது யூடியூப்பில் கேட்கல? நீங்கள் கூட்டு போய் காட்டுமா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க போன வாரம், ஏன் அந்த செய்தியாக போடுங்க? ஒரு செலிபிரிட்டினாக்கா அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் துருவி துருவி கேட்டு அதை வச்சு காசாக்கிறப்ப இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களும் வந்து கேட்குறீங்க. நான் பதில் சொன்னேன், இந்த 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 விவகாரத்துக்கு வந்தபோது எனக்கு நடிகர்களை பற்றியோ நடிகைகளை பற்றியோ எனக்கு அக்கறை கிடையாது, எனக்கு அக்கறையே கிடையாது. கேமரா இது பண்ணு, சவுண்டு இதை காட்டு, இன்றைக்கி என்ன டெக்னாலஜியில் வந்து ஃபில்மை டெவலப் பண்ணியிருக்கேங்கிறது சொல்ல, அதை பற்றி பேசலான்னாக்கா இதை கேட்டாங்க, கடைசியில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன். இப்போ இதை வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன புகார், என்ன என்ன அவதூறு பேசணும், அந்த அவதூறை சொல்லுங்கள். அதில் எந்த பாயிண்ட் வந்து அவதூறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு தான் நான் போவேன். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நேற்றைய தினம் வந்து நியூஸ் 18 ஒரு செய்தி வந்திருந்தது, அது மாதிரி உங்கள் மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, ஆன்லைன் மூலியமாக புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகையர் சங்கத்திலேருந்து ரோகிணி அவர்கள் வந்து ஆன்லைன் புகார் தெரிவிச்சிருக்கிறதா, அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதனால் நடிகைகளை பற்றி நிறைய அவதூறு பேசியிருக்கீங்கன்றதுக்காக அந்த ஒரு வழக்கு வந்திருக்கு. எதற்காக அந்த வழக்கு, எது என்ன பேசுனீங்கன்றதுக்காக அந்த வழக்கு முதல்ல போடப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? அது அவங்களும் தான் உங்களுக்கு தெரியாது. கணக்கு நான் பேசுனது அவதூறுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அவதூறு பேசுனது அவங்க தான் சொல்லணும். அந்த புகார் பற்றி இதுவரை எனக்கு எந்த செய்தியும் வரல, இதுவரை எந்த தகவலும் எனக்கு தெரியல. நீங்கள்லாம் சொன்னதை வச்சு தான் நான் பார்த்தேன். நியூஸ் 18 நியூஸை நான் நேற்று பார்க்கல. ஆயிரக்கணக்கான நியூஸ் வந்து அத்தனையும் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு 1000 வேலை இருக்குது. அதனால் இது அது பார்க்கல. நண்பர்கள்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துருக்குதுன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து இது போட்டாங்க. என்ன அவதூறு சொன்னாங்க, என்ன மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, என்ன ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. போலீஸ்லேருந்து இதுவரையில் விசாரணை எதுவும் வரலை, வந்தால் நான் பதில் சொல்லிட்டேன். இல்லை, இது எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இதை யார்ட்டையாவது நீங்கள் கேட்டிங்களா, ஏதாவது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எதுவும்? ஏன் நானாக போய் கேட்கணுங்கிறீங்களா? நான் ஏதோ குற்றம் பண்ணியிருந்தாலும் நான் கேட்குறதுக்கு, நான் அவதூறாக பேசுனா எனக்கு தெரியும். இல்லை, குறிப்பிட்டு உங்கள் மேலே மட்டும் இப்படி ஒரு இது போட்டிருக்காங்களே. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க. இப்போ பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசுகிறாரு, இன்னும் அது மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் மேல் மட்டும் ஒரு வழக்கு அப்படின்றத நான் பேசுனது தான் அவங்கள எங்கேயோ உள்ளுக்குள்ள குத்திக்கிச்சோ என்னமோ. பைல்வான் பேசுகிறது அவர் பேசுறத கூட நான் கேட்டது கிடையாது. அவருக்கு என்னையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, சில சமயங்கள் அவர் பைல்வான்ங்கிறது யாருங்கிறது எனக்கு தெரியாது, அவரை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அவர் ஏதோ பயங்கரமாக பேசுகிறாருன்னெலாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நீயும் மோசமாக பேசுகிறியாங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டும் வந்தது ஒரு தடவை. ஆக அவர் ஏதோ மோசமாக பேசுகிறாருங்கிறது தெரிஞ்சுது எனக்கு. அந்த அளவுக்கு நாமளும் போயிட்டுருக்கோம் போட்டிருக்குங்கிறது எனக்கு அடுத்தது தெரிஞ்சுது. பொதுவாகவே என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்டயே நான் பேசியிருக்கேன். நடிகர் நடிகைகளை பற்றி கேட்கும்போது நான் கிளீனில் சொல்கிறேன். அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் சினிமாவில் போய் உட்காடுறேன். நல்லா நடித்தா நல்லா நடிச்சிருக்கேன், நடிகலான என்ன நாசமாக போக என்ன தான் நடிச்சு கொடுத்த காசு தண்டமாக போச்சுட்டு நான் பாட்டுக்கு கந்திச்சு போட்டு. அவ்வளோதான் என்னுடைய கனெக்ஷன் வித் ஆக்டர்ஸ். நான் தீவிரமாக படம் பார்க்குறதுல எதை பார்ப்பேன்னாக்கா டெக்னாலஜி பார்ப்பேன். இந்த கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இந்த சவுண்டு சிஸ்டத்தை எப்படி இது பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலாக நான் படம் பார்ப்பேன் பார்க்குறேன். வழக்கம் இன்றைக்கு நேற்று இல்லை. நான் வந்து அந்த காலத்தில் வந்து எழுத்தாளர் சமுத்திரன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதும்போது அவர் செக்
இந்த இவங்களை பற்றி டிரான்ஜெண்டர்ஸ் மூன்றாம் பாலினத்தை பற்றி ஒரு புக் இது பண்ணும்போது நான் அதில் வந்து ஒரு முன்னுரை என்ன கேட்டிருந்தபோது நான் சொன்னேன், சினிமா பார்க்குற பழக்கம் எனக்கு நிறையா உண்டு, சினிமாவில் வந்து கதை அம்சத்தையும் டெக்னிக்கல் மேட்டர்ஸையும் நான் பெருசாக பார்ப்பனே ஒழிய நடிகர் நடிகைகளை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை, அவங்களுடைய நடிப்பை நான் விமர்சிப்பேன், அவங்க யாருங்களை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா அந்த காலத்திலேயே நான் ஒரு விஷயத்தில் பெருசாக மாட்டினேன். பாசமலர்னு ஒரு படம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், விஜய் சிவாஜி சிவாஜி சாவித்ய நடித்தது அந்த படம் அன்னைக்கு ஒரு பெரிய இதையே புரட்டி போடுற அளவுக்கு அந்த படம் நிற்கிது. ஃபஸ்ட்டு டே தீபாவளி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ். நான் அந்த டைம்லலாம் எங்களுக்கு வேறு வேலை கிடையாது, சினிமா படம் வந்துச்சு ரிலீஸ் ஆச்சுன்னா எங்கள் காலத்தில் மார்னிங் ஷோ இருந்ததுன்னா மார்னிங் ஷோவே நம்ம பார்த்துடணும், பார்க்கலன்னாக்கா ஹாஸ்டலில் மானமே போயிடும், பார்க்கலையா இன்னுமா பார்க்கலன்னு அந்த அளவுக்கு கேவலம் ஆகிடும். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துடணும், இல்லாட்டி ஹாஸ்டலுக்குள்ளே தலை வச்சு படுக்க முடியாது, அவ்வளோ தீவிரமான சினிமா வெறியர்களாக இருந்தவங்க நாங்கள். இந்த படம் ரிலீஸ் ஆன போது விடுமுறையில் இருந்தேன், கல்லூரி விடுமுறையில் இருந்தேன், என்னுடைய சகோதரியுடைய திருமணம் நடந்திருந்தது, திருமணம் சம்மந்தமான மறு அழைப்பு அந்த இதெல்லாம் நடந்து அந்த சடங்குகள் நடக்கும்போதுனால சொந்தக்காரர்கள் பூரா உட்காந்துருக்காங்க, பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க, நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். மதிய உணவில் எல்லாம் உட்காந்துருக்கு, அதில் ஒருத்தர் தேவையில்லாமல் ஆரம்பித்தார், இப்படி ஒரு படம் பார்த்தது எப்போவுமே என்னுடைய விமர்சனம் ஒரு மாதிரி யாராவது ஒருத்தர் எல்லாம் பேச பேசினாக்க நம்ம வந்து கோண வாய்க்கால் வெட்டுறதே வழக்கம், வாயை முடிட்டு தின்னுட்டு இருந்துருக்கலாம், மனுஷன் பார்ப்பான அந்த படத்தான்னு உதைக்கலை, சாப்பாட்டை எடுத்து அடிக்கலை, அவ்வளோதான் மிச்சம் எல்லாம் நடந்தது. ஒரு சொந்தக்காரனா நீ இன்னொரு தடவை பேசுனா நான் சாப்பாட்டை விட்டு எந்திரிச்சு போடுவேன்ட்டேன், நான் வாயை முடிட்டு போயிட்டேன். அன்னைக்கு நடந்தது இது ரொம்ப காலம் கழித்து வீடியோலாம் வந்தது பிறகு பாசமலர் படத்தை கொண்டு வந்து போடுறேன், என் சிஸ்டர் பசங்க அண்ணன் பசங்க எல்லாம் அந்த பசங்கள்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறானுங்க, பாதி படம் பார்க்கும்போது கேட்குறானுங்க, ஏப்பா இந்த படத்தை முழுசாக பார்த்தீங்களா நான், ஏண்டான் டைட்டில் போட்டிலிருந்து அழுதுகிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும், வேறு ஒரு இளமையும் காணும், இது எப்படிப்பா ஓடிச்சுனாங்க, சூப்பர் ஹிட்ரான், ஏப்பா இந்த மாதிரி படங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நானுங்க. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக பிரபல டைரக்டர் ஸ்ரீதர் அவர் வந்திருந்தார் வீட்டுக்கு வந்திருந்தார், பக்கத்தில் உட்காந்துட்டு சிரிக்கிறாரு, என்ன காலம் எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா, இந்த படத்தை உளுந்து உளுந்து பார்த்தோம், இளைஞர்கள் என்ன இன்றைக்கும் சொல்கிறாங்க பசங்க பாசமலர் பார்த்த குரூப் தானே நீங்கள், அன்னைக்கு அதை சொன்னதுக்கு சாப்பாட்டு விட்டு எந்திரிச்சு போடு கல்யாணம் எந்திரிச்சு போடுங்கிற அளவுக்கு இருந்த ஒரு படம் அந்த ரசனை எங்களுக்கு, இன்றைக்கு அந்த ரசனை இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்போவே அந்த ரசனை இருந்தது, எனக்கு அந்த ரசனை இருந்தது, வித்தியாசமாக இருந்துட்டேன் நான், ஏடா கூடமாக இருந்துட்டேன். பாலும் பழமுன்னு ஒரு படம், அது டாக்டரை பற்றிய கதை, அந்த டாக்டரோட மனைவிக்கு வந்து டிபி வந்துடும், அந்த காலத்தில் டிபிங்கிறது ஒரு பெரிய விஷயம், இன்றைக்கி அந்த டிபி ஆஸ்பத்திரியில் மூடிட்டேன் அந்த கேஸே இல்லை, அன்றைக்கி அது பெரிய விஷயம். ஒரு வரலாறு சொல்லணுன்னாக்கா பண்டைய ஜவஹர்லால் நேருடைய மனைவி கமலா நேரு டிபியில் தான் இறந்து போனாங்க, சுவிட்சர்லாண்டுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க வைத்தியம் பார்த்து நடக்கல, அந்த அளவுக்கு மோசமான வியாதி அதில். ஆனால் அந்த படம் வந்தபோது டிபி வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, கண்ட்ரோலுக்கு வந்து ஏன்னா ஏறத்தாழ டிபி ஒன்றும் இல்லைங்கிற காலத்தில் அந்த படத்தை எடுத்துட்டாங்க, காசு நோய் வந்துடுது, ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுறதை விட்டுட்டு பாலும் பழமும் கைகளிலேந்து எந்தெந்த நோய்க்கோ மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா, வாழ்க்கை என்பது வேறாம் போனால் போகட்டும் போடான்னு தெரு தெருவா பிச்சைக்கார நாட்டம் அலைஞ்சிக்கிட்டு கொடைக்கானல் பூரா பாட்டு பாடி பாப்பா. அந்த கதாநாயகி பேர் வந்து சாந்தி, சாந்தி சாந்தி சாந்தி, படம் முழுக்க இதே அற்புதமான பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பூந்து விளையாடி இருந்தாங்க, படத்தை படம் ஓடினதே பாட்டு. அன்னைக்கு வந்து சிவாஜி எது செஞ்சாலும் யாரும் எதிர்த்து பேச முடியாது, இந்த அந்த காட்சியில் அவர் அப்படி திரும்பும்போது அந்த கண்ணை சதைகள் ஆடியது, ஓவர் ஆக்டிங். அன்னைக்கு விமர்சனம் இப்படி எங்களுக்கு, ஏன்னா ஒரு டாக்டர் இப்படியாடா பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற, நாங்கள் வெளியில் வந்து நான் சொன்னேன், என்னடா ஒரு பொண்டாட்டிக்கு டிசீஸ்னால் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எங்கேயும் கூட்டு போய் வைத்தியம் பண்ணுறாங்கிறத விட்டுவிட்டு ஓ சாந்தி சாந்தின் படம் பூரா அழுதுகிட்டு தான் என்னடா அர்த்தம் அப்படின்ட்டு. ஈஸ்வரமூர்த்தி என் கிளாஸ்மேட்டு கூட வந்திருந்தான், ஒரு அறம் விட்டான் பாருங்க என்ன, இன்றைக்கும் தளத்துக்கு இருக்குன்னு சொல்லுவேன், இன்னொரு தடவை படத்தை பேச பேசணும் தொலைச்சி விடுவேன், வாய முடிக்கிட்டு விட்டேன். இப்போ சொல்கிறாங்க என்ன சார் படம், அந்த காலத்தில் அப்படி தாங்க இருந்தது, அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் பாக்யராஜ் வந்து சொக்கத்தங்கன்னு ஒரு படத்தை எடுத்தார்,
பாலும் பழமும் பாசமலர் ஞாபகத்தில் தங்கச்சிக்கு தலைவாரி விஜயகாந்த் வந்து தலைவாரி ஜாட பண்ணுறதெல்லாம் காட்டி படத்தை எடுத்தார். காலமாகி போச்சு, ரெண்டு ஷோ ஓடலை. பல பேர் பாக்யராஜ் வீட்டுக்கு போனது அதில் தான், இப்போ விஜயகாந்த் காலி அடுத்தது அதில் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார், அவர் கம்பெனி மூடிட்டு போனது அந்த படத்தில் தான் போகுது. பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். என்ன அன்றைக்கி அந்த படத்துக்கு என்ன பேச்சப்போ, பாக்யராஜ் விஜயகாந்த் காம்பினேஷன் பிச்சுக்கிட்டு போகுது டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸு, ரெண்டு நாள் ஓடல. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் இப்போ அந்த காலத்து ரசனை வேறு, அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் வேறு, அந்த காலத்தில் நம்ம பேசின விஷயங்கள் வேறு. இன்றைக்கி காலம் மாறிட்டு இருக்கு. இல்லை வழக்கு இப்போ போட்டிருக்காங்களே, இப்போ நடிகைகளை பற்றி நீங்கள் பேசுகிறது, அது 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 இப்போ அதில் அது என்ன பேசுகிறாங்கங்கிற தகவல் எனக்கு சொல்லலையே. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் அந்த காலத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் விவகாரம் முடிச்சு ஆசாமியாக இருந்தேன். என்ன அவதாறு பேசுனாங்கிறது சொன்னாதான் நம்ம பதில். இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் பேசணுமா அப்படின்றதுக்கான இது வந்திருக்கா இப்போ? இதுக்கு அப்புறம் இதை வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஏதோ ஒரு விஷயம் தான், இப்போ நடிகைகளை பற்றி ஏதோ ஒன்று பேசுனதுனால தான் இப்போ ஒரு வழக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நடிகைகளை பற்றி பேசக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்துட்டுமே. இல்லை அவங்க சொல்கிறது அவதூறா மோசமா அந்த மாதிரி? நடிகர்கள் இல்லை, நடிகர்கள் நடிகர் பற்றி அவதூறு பேசினாலும் கேஸ் தான். இப்போ உங்களை பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, அது கேஸ் தான். எவ்வளோ ஆகுது ஒரு வழக்குகள் போட்டிருக்கேன், மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்களே. ஏன்னா கோர்ட்டை சந்திப்பேன், டிஃபமேஷன் கேஸு அது இருக்குது இல்லை, அது போடலாமே. டிஃபமேஷன் கேஸ் போடும்போது ரெண்டு பேரும் வந்து நிற்கணும். டிஃபமேஷன் பண்ணுற அளவுக்கு உன் பேரை எப்படி ஒரு கெடுத்தாருங்கிறத அவங்க குற்றஞ்சாட்டுறவங்க சொல்லணும். குற்றஞ்சாட்டப்பட்டவனதுக்கு அதுக்கு மறுப்பு அதுக்கு பதில் அளிக்கணும். அதுக்கு பிறகு தான் அது தீர்ப்பு வழங்கப்படும். இப்போ நீங்கள் கோர்ட்டு கூப்பிட்டா போகணுமா? நிச்சயமாக போகணும். அதெல்லாம் என்ன இருக்குது? இல்லை கேட்பாங்களே, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? நான் கேட்பேன், என் மேலே என்ன குற்றம் சொல்லுங்கள், அதை அந்த டீட்டெயில் சொல்லுங்கள், என்ன அவதூறு பேசுகிறேங்கிறது அந்த அவதூறு விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி ஒரு வழக்கு வரத்துக்கு காரணம் இப்போ பேசக்கூடிய அந்த டைட்டில்னு ஒன்று சொல்கிறாங்களே, தம்னைல் டைட்டில், அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஆமாம், நீங்கள் போடுறது தான். ஒரு பிரபல நடிகரை பற்றி ஒரு உயர்வாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் விட்டீங்க. அவருக்கு மனைவிகள் நிறையா பேர் மனைவிகள் இருக்காங்கன்னு அதை கோட்டையத்தில் போட்டாங்க. ஒரு வருஷமாக போட்டுக்கிட்டு பேசி ஒரு வருஷம் ஆச்சு, இப்போவும் போடுறாங்க. அதை இல்லை, நீங்கள் பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு திராவிடம் சார்ந்த அரசியல் பேசுகிறீங்க, அந்த அதை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களை பாராட்டுறாங்க, நல்ல அருமையான கருத்துக்கள் அப்படின்றாங்க, சில பேர் உங்களை திட்டுவாங்க. இப்போ இந்த நடிகர் நடிகைகளை பற்றி நீங்கள் பேசும்போது, உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய தொழிலுக்கு இந்த மாதிரியான இது தேவையா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. ஆக இப்போ நீங்கள் பேசுறது என்ன தெரியுது, இந்த வயசில் வந்து நடிகையெல்லாம் பேசி பேசி ஏன் அச்சிக்கப்பட்டுக்கிறேன்னு சொல்ல வரீங்க? இல்லை அதுதான் வந்து பொருளான அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அதான் அர்த்தம். ஆமாம், ஆக நடிகைகளை பற்றி பேசுனா வயசுக்கு மீறு ஒரு வயசுக்கு அப்புறம் பேசுனா அது உங்களுக்கு கேவலன்றீங்க. உங்களை சார்ந்த இல்லை உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள், இல்லை உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள், இல்லை சார் நீங்கள் திராவிடம் சார்ந்து பேசுகிற நபர்கள், நான் பார்க்குற நபர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அருமையான கருத்துக்கள் நிறைய பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஏன் இந்த மாதிரி நடிகைகளை பற்றி நடிகைகளை பற்றி பேசுகிறாங்க? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசுனா அது கேவலம் நினைக்கிறீங்க? நினைக்கல சார், அதுதானே இப்போ நீங்கள் இவ்வளோ உயர்வான இடத்துல இருக்கிற நீங்கள் ஏன் நடிகை பற்றி பேசுகிறீங்கன்னு தான் சுருக்கமாக சொன்னால் இவ்வளோதான். நீங்கள் அதுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு அந்த கருத்து வருதுக்கான்னு கேட்குறேன். நீங்கள் அதை சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஏன் சார் அதை பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களாக, நடிகைகளை பற்றி பேசுனா கேவலங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கு? எனக்கு இல்லை சார். இது அப்போ இல்லைன்னா இல்லை சார், நான் உங்களை கேட்குறது உங்களுக்கு யாருக்காகவோ கேட்குற மாதிரி, யாருக்காகவோ பக்கத்து இலையில் உங்களை கேட்குறாங்களான்னு நான் கேட்குறேன். பக்கத்து இலையில் பா உங்களை கேட்குறாங்களான்னு தான் நான் கேட்குறேன். அது இப்போ அதுதான் வந்துருக்குது, அதைத்தான் நீங்கள் கேட்டீங்க, அதைத்தான் என்னை வந்து யூடியூப்பில் கேட்டது, அது இதே தான் சொன்னாங்க. நாம் எடுத்தடுப்பில் சொன்னேன், யாரோ ஒரு நடிகர் வந்து விவகாரத்து பண்ணிட்டாருன்னு வந்து கேட்டாங்க, அவங்க தனிப்பட்ட விஷயத்தை நான் எங்கே பேசணும்னு. எடுத்தடுப்பில் ஒருத்தர் வந்து உங்கள் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த நடிகர் வந்து விவாகரத்தை பண்ணி விட்டார் இதை பற்றி அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படியே அதான் இன்றைக்கி காலையில் சூரியன் வந்து வரவே இல்லையா, 12 மணி வரலாம் சூரியனே காணும், இந்த விவாகரத்தை நடந்து போச்சார். இதனால் நாட்டுக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்ன, மக்கள் அதனால் எந்த வகையில் பாதிக்கப்பட்டாலும், இந்த விவாகரத்து காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானத்து கூட ஒரு 1000 பேர் விவாகரத்து பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இதை மாத்திரம் என்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க?
ஏன் இதில் பெரிய விஷயம் பண்ணீங்க? அவங்க ரெண்டு பேர்த்து பிடிக்கல, அவங்க விவகாரத்தை போனாங்க. அதில் உங்கள் விவகாரம், உங்கள் வாழ்க்கை என்ன கட்டுச்சு, என் வாழ்க்கை என்ன கட்டுச்சு, எதுக்காக இதை வந்து செய்தியை வந்து கேட்குறீங்கன்னு கேட்டேன். அவ்வளோதான் பாயிண்ட். ஏன் பாயிண்ட்டு அந்த ஒரு நடிகர்னோடனே நீங்கள் பாஞ்சிக்கிட்டு ஓடியாந்தீங்க. நாலாவது தேர்வில் இருக்கிற முனுசாமி அவங்க ஒய்ஃபும் சாரதாம்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அது யூடியூப்பில் கேட்கல? நீங்கள் கூட்டு போய் காட்டுமா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க போன வாரம்? ஏன் அது செய்தியாக போடுங்க. ஒரு செலிப்ரிட்டினாக்கா அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் துருவி துருவி கேட்டு அதை வச்சு காசாக்கிறப்ப இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களும் வந்து கேட்குறீங்க? நான் பதில் சொன்னேன், இந்த நடிகர்களை பற்றி விவகாரம் வந்தபோது என்னை கேட்டபோது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் படத்துக்கு போகிறத வந்து சினிமா பார்த்துட்டு நான் வர்ற ஆள் நான். அதனால தான் அதுக்கு தான் அதை ஆரம்பித்தேன். டெக்னிக்கலாக தான் நான் பார்ப்பேன். ஒரு ஓவராக ஆக்ட் பண்ணாக்கா நான் சிரிப்பு தான் வரும். நடிகர் திலகத்துக்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லிட்டீங்க? ஆமாம், அவரை என்கிட்ட கேட்பார். என்னடா பாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நபர்த்துக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டிங்கன்னா கிடையாது. பாலும் பழம் படத்தில் வந்து அவர் போட்டிருந்த மேக்கப் பற்றி தலை பெருசாக வாரி நிறைச்ச முடியவில், என்னுடைய ஸ்டைலை பார்த்து இது பண்ணார். நான் அந்த காலத்தில் அந்த ஹேர் ஸ்டைல் தான் வச்சுருந்தேன். எலும்பு திரை படம் ஷூட்டிங் நடக்குது ஏற்காட்டில், வைஜெயந்தி மாலாவோடு நடிக்கிறார். சிவாஜி சேலத்தில் ஷூட்டிங் வந்தாக்கா அவருக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு போவோம், நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அப்போ அவர் காலையிலே சொல்லிட்டாங்க, ஏற்காட்டில் ஷூட்டிங் சார், உங்களை வந்துட சொல்லிட்டாரு. நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டோம், எல்லோரும் நாங்கள் அண்ணா தம்பி எல்லோரும் நாங்கள் ஒரு 6-7 பேர் எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாம் வாங்கடா அப்படின்ட்டார். எல்லாம் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இது பண்ணும்போது ஒரு ஷார்ட்டுக்கு போயிட்டார். ரோட்டில் எடுக்கிறாங்க அந்த காரில், அதாவது மலைப்பாதையில் எடுக்கிறாங்க. இவங்க உட்காந்துருக்காங்க. நாங்கள் புறப்பட்டு போகிறோம், நாங்கள் கிளம்புறாங்க, ஊர் சேலம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படி வந்தேன். என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் தூரத்தில் வரும்போது என்னையே பார்த்துட்டு இருந்தேன். கிட்ட வந்தோடனே என்னடா அப்படின்னாரு. என்ன நான் ஊருக்கு புறப்படுறோம், அதை சொல்லிட்டு போகலான்னு அப்படின்னா அப்படின்ட்டு பார்த்தாரு. இது என்னடா ஹேர் ஸ்டைல் இது அப்படின்னாரு. எல்லிஸ் ஃபுரேஷ்லின்னு ஒரு நடிகர் இருக்காருங்க அப்படின்னு, இந்த பாட்டெல்லாம் பாடுவானே அவனாடா அப்படின்னாரு. அவன் தான் அவன் ஹேர் ஸ்டைல் அடாது அப்படின்னாரு. ஆமாம், இது எவ்வளோ நாளாக வச்சுருக்கேன் நான் எல்விஸ் ஃபுரேஷ்லுக்கு முன்னாடி இந்த கிராப் வச்சுட்டேன், பட் இப்போ எல்விஸ் ஃபுரேஷ்லின் இந்த கிராப் வச்சுருக்காரு. எல்லாம் கேட்டுட்டு இது பண்ணிட்டு பாலும் படம் ஷூட்டிங் நடந்த டைமில் அவரை ஒரு ஏதோ ஒரு இதில் சந்திக்கும் போது உன் கிராபத்தாடா காப்பி அடித்தான், சிலுத்து போச்சு. அப்புறம் சொன்னார், உன்னி கிருஷ்ணன் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இருந்தார், அவர் சேலத்தில் இருந்தார். உன்னுடைய ஹேர் ஸ்டைலையும் உன்னி கிருஷ்ணன் ஹேர் ஸ்டைலையும் கம்பைன் பண்ணி தான் அந்த ஹேர் ஸ்டைலை வச்சேன். எனக்கு அப்போ சின்ன பையன், அதனால் நான் நரைக்கலை, அவருக்கு நரைச்சிருந்தேன். அவரும் அதே ஸ்டைலில் வச்சுருந்தேன், அதை அதை ஃபாலோ பண்ணி தான் நான் வச்சேன். அவருடைய இதெல்லாம் பல விஷயங்கள் அது மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய திருவள்ளூர் செல்வரில் வயசானவராக வருவார், அப்பரா வருவார். காஞ்சி பரமாச்சாரியாருடைய ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் அந்த முகத்தை அப்படியே அதே மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்தார். அந்த புராண அந்த இது பக்தி காலத்து அப்பருனுடைய தோற்றம் அது மாதிரி கிடையாது. அதை தான் அன்றைக்கி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா காஞ்சி மடத்து பெரிய சங்கராச்சாரியருடைய தோற்றத்தை அப்படியே கொண்டார். அது அன்றைக்கி அது விமர்சனத்துக்கு அழைச்சி அது மாதிரி பல விஷயங்கள் அவர் செய்வார். அந்த வகையில் இந்த பாலும்பழம் படத்துக்கு இது பண்ணார். இது மாதிரி இந்த டெக்னிக்கல் மேட்டர்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். சில படங்களில் வந்து சில டெக்னாலஜி வந்து நம்மளால் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம், அது நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன், டச்சுன்னு ஒரு இங்கிலீஷ் படம், ஃபஸ்ட்டு சீன் ஓப்பனிங் சீன், கதாநாயகி ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போகிறேன், அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தகவல் வரும் ஹாஸ்பிட்டலில். அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டு ஒரு ரூமில் தான் ரூமில் தானே வச்சுருப்பாங்க. அந்த பெட்டில் அவங்க அம்மா இறந்து படுத்துருப்பாள், அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க, இறந்து போயிருப்பான். இவன் அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான், பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு ஷாட்டு ஒன்று காட்டுவாங்க, ஜன்னலுக்கு வெளியில் ஷாட்டு, காரும் பஸ்ஸும் போயிட்டுருக்கும், ஜனங்கள்லாம் போயிட்டுருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் இவ்வளோ காட்டுவாங்க. எனக்கு அந்த ஷாட்டு ஏதோ சம்மந்தம் சம்மந்தமெல்லாம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். எலியா காசான்ங்கிற ஒரு மிக பிரபலமான டைரக்டர், அவர் எடுத்த காட்சி அது சம்மந்தமெல்லாம் எடுத்துருப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகத்தில் இதை பற்றி இது பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், உன் தாய் இறந்துருக்கிறாள், உனக்கு தான் அது சோகம், உலகத்துக்கு இல்லை, உலகம் எப்பவும் போல் வேலையை பார்த்துட்ருக்குது, அதுதான் அந்த ஷாட்டு. எனக்கு அந்த அந்த கேட்டப்புறம் அந்த படத்தை அது உலக பட விழாவில் வந்த படம், இன்னொரு தடவை அந்த ஒரு சீனுக்காக பார்க்கணும். கடைசி சீன் எப்படி முடிப்பார் தெரியுங்களா? அந்த 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 மாதிரி கதைகள் தமிழில் நிறையா வந்துருக்குது. 4-5 பேரோட லவ் பண்ணிட்டு எல்லோரும் ஏமாற்றி கடைசியில் எல்லாருமே வந்து எந்த காரணம் காட்டி அதை காரணம் இவ்வளோ சரியாக பழகாதன் அவள் அப்படித்தானுங்கிற படம் ஏறத்தால் அதே மாதிரி வந்துடும். ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து அவளுக்கு வந்து சரியான முறையில் ஈடுபாடை காட்ட முடியாமல் போய் இவன் நம்மளை லவ் பண்ணலன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு போயிடுறான். கடைசி சீனில் ஒரு இது ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிற்பா, அதுதான் லாஸ்ட் ஷாட்டு.
இவன் நின்றுட்டு போ அவன் நிழல் இருக்கும், தண்ணியில் நிழல் தெரியும், படம் எது எண்டு என்னன்னா இவளுக்கு அவளுடைய நிழலை தவிர பின்பற்றி வர்றது ஒருத்தருமே கிடையாது. ஷாட் வரும், படம் வரும், கேமராவில் கதை சுட்டு போனாங்க, வசனங்கள் இல்லை, ஸ்வீடன் ஃபிலிம், ஒரு வார்த்தை புரியாது முழுக்க, டைட்டிலிருந்து எண்டு ஒரு படத்தை எங்களால் புரிஞ்சிக்க முடியாது, கேமராவில் சொன்னோம். இது மாதிரி நாங்கள் பார்த்து ரசிக்கிற ஆட்கள் இந்த 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 விவகாரத்துக்கு வந்தபோது எனக்கு நடிகர்களை பற்றியோ நடிகைகளை பற்றியோ எனக்கு அக்கறை கிடையாது, எனக்கு அக்கறையே கிடையாது. கேமரா இது பண்ணு, சவுண்டு இதை காட்டு, இன்றைக்கி என்ன டெக்னாலஜியில் வந்து ஃபில்மை டெவலப் பண்ணியிருக்கேங்கிறது சொல்ல, அதை பற்றி பேசலான்னாக்கா இதை கேட்டாங்க, கடைசியில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன். இப்போ இதை வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன புகார், என்ன என்ன அவதூறு பேசணும், அந்த அவதூறு சொல்லுங்கள், அதில் எந்த பாயிண்ட் வந்து அவதூறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு தான் நான் போவேன். இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி வர டைட்டில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன சார் சொல்லுங்கள், இந்த மாதிரி பேசணும்னு சொல்ல, அது நீங்கள் தான் உங்களை ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ நான் அது வந்து உங்களுக்கே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரியான நீங்கள் டைட்டில் போடுறதெல்லாம் கொஞ்சம் போயிட்டே இருந்ததுன்னா அரசாங்கம் வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன மாதிரி அடையாளம் தெரியாத ஆட்களை பற்றி போடுறதுனால தான் உங்களை விட்டுவிட்டு வச்சுருக்காங்க, இதே ஒரு பிரபலமான ஆளாக இருந்திருந்தாக்கா உங்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் தான் உங்களை கட்டுப்படுத்திக்கணும். இப்போ நேற்று கூட சொன்ன இதை வந்து ஒருத்தர் வந்து எடுத்தார், காமவெறி பிடித்த காந்தராஜன் டைட்டில் போடுவீங்க, அதில் இப்போ எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஏன்னா எவனுக்கு தெரியும், ரோட்டை போனால் யார் எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிக்க போகிறேன், நான் ஒன்றும் செலிப்ரிட்டி கிடையாது. இதே ஒரு பிரபல நடிகராக இருந்தாக்கா அவங்க விட்டு, இப்போ மோகன்லாலை பற்றி போட்டிங்க, அவர் குடும்பம் என்ன ஆயிருக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரன் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து டேமேஜ் பண்ணி தூக்கி குப்பையில் தூக்கி போட்டிங்களே, ஃபோட்டோ போட்டிங்களே, இப்போ நேற்று என்னை பற்றி ஃபோட்டோ போட்டிருக்கதா சொன்னாங்க மகிழ்ச்சி, அவங்களாம் என்னை கூப்பிடக்கூட மாட்டாங்க, ஃபோட்டோ போட்டு செய்தி போடுறாங்க, அந்த ஊடகத்தில் உங்களை கூப்பிட மாட்டாங்க, அந்த ஊடகத்தில் உங்களை கூப்பிட மாட்டாங்க. அச்சா, இப்போ பொதுவாக சேட்டலைட் ஊடகங்களில் என்னை கூப்பிட்றதில்லை, மாலை முரசு போல சில ஊடகங்களை தவிர பல சேட்டலைட் டிவிகள் என்னை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. கூப்பிடாத அளவுக்கு சம்பவம் பிடிச்ச ஆளுனால கூப்பிடாத அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்கீங்க, தகராறு வந்துருந்துங்கிறதுனால. ஏன்னா இந்த திராவிட சித்தாந்தம் இன்னொன்று சனாதன தர்மங்கிறத வந்து முதல் முதல்ல நியூஸ் செவன் சேனலில் நான் தான் பேசினேன், அதுக்கு பிறகு தான் அது வந்து திராவிட மன்னர்கள் அவங்க எடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னபோது அந்த சேனல் வந்து கொஞ்சம் ப்ரோ சனாதனம், அங்கே போய் அவங்கள லைவாக போயிட்டுருந்தா என்னை தடுக்கவே முடியல, நான் பாட்டுக்கு பேசி முடிச்சு விட்டேன். அது இன்றைக்கி அது பெரிய விஷயமாக மாறிடுச்சு, திராவிட சித்தாந்தம் சனாதன தர்மங்கிறது இன்றைக்கி வந்து அகில இந்தியாவில் பேசுகிற அளவுக்கு அந்த டாபிக் போயிடுச்சு. அது நான் அன்றைக்கி பேசும்போது அவங்க அவங்களால தடுத்து நிறுத்த முடியல, ரிலே ஆகிடுச்சு போயிடுச்சு, அந்த மாதிரி விவகாரம் முடிச்ச ஆள் அதில் தான் இவனை கூப்பிடாதேன்ட்டான். இல்லை அதில் வழக்கு வந்திருக்கா? இல்லை அதில் வழக்கு வரல, வழக்கு வேற ஒரு விஷயத்துக்கு வந்து இல்லை, அதை மாதிரிலாம் வழக்கு வந்திருக்கான்னு அதில் வரல. அது ஐடியாலஜியை பற்றி பேசும்போது இப்போ சொன்னால் நான் ஐடியாலஜியில் நான் சார் அரசியல் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வழக்கு இல்லை? அதில் இல்லை, அரசியலில் பிரச்சனை வந்தது, ஏன்னா அதில் நான் பேசுறது போகிற அரசியல், பெரியார் பேசின அரசியல், அண்ணா பேசின அரசியல், அம்பேத்கர் பேசின அரசியல், அதை எடுத்து பேசினாக்கா அவங்க பேசுனது நான் சொன்னேன், எது நான் என்ன புத்தரா இல்லை காந்தியா இயேசுவா இல்லை பெரியாரா அண்ணாவா என்ன என்ன, நான் ஒரு என் பேச்சை கேட்டுக்கிட்டு மக்கள்லாம் அப்படியே பின்னாடி வந்துடுவாங்களா, ஏதோ பொழுது போகாமல் பேசுகிறேன், நீங்களும் போகிறீங்க, ஏதோ ஓடுது போ அது அதாவது இல்லை இவ்வளோ ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க, காத்தடிச்சா குப்பை காயத்தம் கூட கோபுரத்தில் போய் எடுத்துங்க, அதுக்காக கோபுரம் அந்த மாதிரி காத்தடிச்சு கோபுரத்தில் போய் உட்காந்து ஆளுங்க. நான் திடீர்னு யூடியூப்பில் வந்து திடீர்னு எதிர்பார்க்காத பாப்புலாரிட்டி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது சமீபத்தில் வந்து இந்த நடிகைகளை பற்றி பேசுனது வந்து 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொன்னபோது எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ பேரடாது இது என்னத்தை பேச்சு தொலைச்சோம், 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, ஒன்றுமே புரியல. பல நல்ல விஷயங்கள் பலந்து சொல்லியிருக்கேங்க, கொரோனா டைமில் வந்து பெரிய விழிப்புணர்ச்சி சம்மந்தமாக பல விஷயங்கள் நான் பேசினேன், அதெல்லாம் வைரலாகலை. ஒரு நடிகையை பற்றி பேச போகுது 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 10 லட்சம் பேர் பார்க்குறோம், அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கான்னு. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. உங்கள் மீது கூட ஒரு புகார் வந்தது கூட அதை கூட ஒரு ஓப்பனாக, என் மீது புகார் வராமல் இருந்தால் தான் ஆச்சு, என் மீது எப்போ வரும்னு எதிர்பார்த்தா இப்போ தான் வந்துடும். கண்டிப்பாக அதையும் கூட ஓப்பனாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னதற்கு ரெட்ரோலோக்கிங் சார்பாக மிக்க நன்றி.